ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்று சொல்லிக்கொண்டே வந்தவர்
இப்பொழுது சோதனைக்கு உட்படுத்தானேயும் என்று மொழிபெயர்ப்பு. அவர் அந்த பணியை மொழிபெயர்ப்பிலே சொல்லிக்கொண்டிருந்தவர்களை சோதனையில் விழவிடாதையும் என்று சொல்வதற்கு பதிலாக என்ன சொன்னார், சோதனையில் விளையாட விடாதையும் என்று சொன்னார். இவ்வாறாக இந்த தயாரிப்பு இது மிக மிக முக்கியம். நம்முடைய அன்பு பங்கு தந்தை அவர்கள் நேற்று நாளிலே இவர்களுக்காக ஒரு நாள் தியானம் இவையெல்லாம் ஏற்பாடு செய்து இவர்களின் நண்பர்களை தயாரித்திருக்கிறார்கள். ஆயினும் நான் இப்பொழுது ஒரு இரண்டே ரெண்டு கேள்விகள் கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. இந்த கேள்வி இருப்பது நம்முடைய பாண்டித்யத்தை நிரூபிப்பதற்காக அல்ல, மாறாக இவர்கள் இன்னும் இந்த அருட்சாதனத்தை குறித்த நல்ல புரிதலை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக. முதலிலே நம்முடைய அன்பு தம்பிமான கேட்கலாம் நினைக்கின்றேன், ஆண்டவர் இயேசு நற்கரணையிலே எப்படி பிரசன்னமாக இருக்கிறார் சொல்லுங்க. யாராவது இருக்கிறார் நற்கரணையிலே, திவ்ய நற்கரணையிலே எப்படி பிரசன்னமாக இருக்கிறார்? தூய ஆவியா சரி அதுதான்
ஆச்சரியம் அதுதான் அற்புதம் அதுதான் அதிசயம் எனவே அத்தகைய ஒரு மாபெரும் அருளடையாளத்தை இன்று நம்முடைய அன்பு தம்பி தங்கையர் முதன்முறையாக உட்கொள்ள இருக்கின்றார்கள் உட்கொள்ள இவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு மத்தியோடு இருக்கிறார் எனவே இந்த நற்கொடையை இவர்கள் உட்கொள்வதற்கு நல்ல தயாரிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல ஒவ்வொரு திருப்பணியிலும் இவர்கள் இத்தகைய ஒரு தயார் நிச்சயமாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருட்சகோதரிகளோ வேந்தர்களோ உங்களுக்கு நிச்சயமாக சொல்லியிருப்பார்கள் இரண்டு விதமான தயாரிப்பு என்ன இரண்டு விதமான தயாரிப்பு இரண்டாவது கேள்வி போனதுல ரெண்டு கேள்வி என்ன தயாரிப்பு ஒன்று ஆன்மீக தயாரிப்பு ஆன்மீக தயாரிப்பு என்று சொன்னால் நம்முடைய உள்ளம் சார்ந்தது என்ன உள்ளத்திலே கொடியுள்ள இருக்கக்கூடிய நத்தனை நாதரை நாம் தகுந்த விதத்திலே உட்கொள்ள வேண்டும் எனவே பாவ கரையெல்லாம் நீங்க பெற நல்லதொரு பாவ சிங்கத்தனத்தை செய்து அதன் பிறகு நீங்கள் கூறிய உள்ளத்தோடு இந்த நற்பொழை என்ற அருட்சாதனத்தை உட்கொள்ள வேண்டும் இது ஆன்ம தயாரிப்பு இரண்டாவது சரீரம் சார்ந்த தயாரிப்பு நீங்கள் எவ்வாறு இன்று சமணத்துக்களை போல இங்கே வெண்ணிற ஆணை உடுத்தி வந்திருக்கிறீர்களோ அதே போன்று நம்முடைய சரீரம் அது தூய்மையாக இருக்க வேண்டும் உடலானது அது தூய்மையாக இருக்க வேண்டும் எனவே இந்த சரீரம் சார்ந்த தயாரிப்பு என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் இந்த திருப்பணி துண்டாக நீங்கள் எந்தவித திடப்பொருளோ உணவு உட்கொள்ளாமல் நல்ல தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று திருவை வலியுறுத்துகின்ற தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம் ஆனால் நீங்கள் திட உணவை நான் ஒரு இடத்திலே சென்று இது போன்று முதல் நற்கரையை உட்கொள்கின்ற அந்த மாணவர்களுக்கு நற்கரையை வழங்கிய பொழுது ஒரு வாயிலே அப்படியே கடந்தான் பூம அது என்ன பவுக்கம் அதே வாயில ஒதுக்கி எடுத்துக் கொண்டிருந்தேன் சரீரம் சார்ந்த தயாரிப்பு மிக மிக முக்கியம் சரியா அதனால் நீங்கள் என்னமோ எந்தும் தூய்மை இருந்தவர்களாக ஆன்மீக அளவிலும் எதுவாக நம்முடைய சரீரத்தினுமாக நீங்கள் தூய்மை இருந்தவர்களாக நல்ல தயாரிப்போடு ஏற்பட வேண்டும் பிரியமானவர்களே இந்த நற்கரை என்ன அருள் அடையாளம் அது உண்மையிலேயே மாபெரும் மறைபொருள் இதற்கு விசுவாசத்தின் மறைபொருள் நம்பிக்கையின் மறைபொருள் என்று குருவானவர் அந்த வசீகரிக்கப்பட்ட அந்த ஜெபத்தை நாம் சொல்லி முடித்த பிறகு அதை சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்து மறைந்தான் உயிர்ந்தான் மீண்டும் வருவார் என்றெல்லாம் நாம் அதில் விசுவாச அறிக்கை எழுகின்றோம் இதன் அர்த்தமே இன்னும் மறைபொருள் விசுவாசத்துடைய துணை இல்லாமல் எந்த ஒரு கிறிஸ்தவரும் இதை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியாது அருள் அடையாளத்திற்கு முன்பாக மனிதனாகி நம்முடைய அறிவு இன்னும் நாம் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஐபுலங்கள் இவற்றால் நாம் உணர்வு கொள்ளவே முடியாது திவ்ய நற்கரை ஆசிரியன் பொழுது அதற்கு முன்பாக பாடக்கூடிய மாண்புய இவ் அருள் அனுமானத்தில் அந்த பாடலே அருமையான ஒருவரை புலன்களாலே அறிவியலால் உரையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக என்ற அருள் அடையாளத்தை குறித்து தன்னுடைய சீடர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றார் நானே வாழ்ந்து இறங்கி வந்த உயிருள்ள உழவு என்று சொன்ன பொழுது அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் முணுமுணுத்தார்கள் தயங்கினார்கள் மறுத்தார்கள் என்று இந்த யோகாலயத்தில் அச்சியதிலே ஆறாம் அதிகாரம் முழுவதுமாக வாசியங்கள் இந்த நற்கொடை அருள் அடையாளத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது என் தந்தை ஈர்த்தாளுடைய எவரும் என்னிடம் வர இயலாது எனவே இந்த நற்கொடை என்ற அருள் அடையாளத்தை நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவருடைய அருள்துணை இந்த விசுவாசத்தின் அருள்துணையோடு நாம் இதை அணிய வேண்டும் மறைபொருள் என்று சொல்கின்ற பொழுது இது பானம் போல் பறந்தது கோபம் போல் வியந்தது கடல் போல் ஆழ்ந்தது எனவே எவரும் ஒருபோதும் இந்த நற்கரை என்ற அருள் அடையாளத்தை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியாது இரண்டாவதாக இந்த நற்கரை என்ற அருள் அடையாளத்தை நாம் பெற்றுக் கொள்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிரசன்னமாகினார் எனவே அதற்கு நாம் தயாரிப்பு மிக மிக முக்கியம் அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு மிக மிக முக்கியம் எந்த அளவிற்கு நாம் அவரை நம்முடைய உள்ளத்திலே ஏந்துகிறோம் உள்ளத்தில் இடம் இருக்கிறதா என்று இவ்வுலக
பொருள் செல்வம் எது கணக்கில் அடங்காத செய்யலாம் நம்முடைய உள்ளத்திலே போட்டு நாம் குழப்பிக் கொண்டு இருக்கின்றோம், பாரத்தோடு இருக்கிறோம். சுமை சுமந்து சுதந்திருப்பவர்கள் எல்லோரும் இருந்த வாழ்வில் என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகின்ற பொழுது பெரிய பாரங்களை முறைகளை வைத்து சாக்கு முறைகளை வைத்திருக்கின்றவர்களே அல்ல, மாறாக உள்ளத்திலே பாரத்தோடு இருக்கின்றவர்களே இடபாருங்கள். எனவே நம்முடைய உள்ளத்திலே அவர் பிரசன்னமாக வேண்டும், அவருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். வேதிக்கையாக சொல்வார்கள், ஒரு முறை ஒரு வீட்டிலே கடவுள் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் அதிகாலை காலை பொழுதிலே 8 மணி அளவிலே அவர்கள் பிள்ளைகள் எல்லோரும் அங்கே பள்ளிக்கூட தயாரித்து தயார் கொண்டிருந்தாக இயல்பாக பெரியவர்கள் அந்த குடும்பத்தினுடைய பெற்றோர் அவர்கள் தங்களுடைய பணிக்கு செல்வதற்காக தயார் செய்து கொண்டிருந்தார். அந்த வேலையிலே அங்கே அழைக்கின்ற அந்த காலி பெண் சத்தம் கேட்டது, கதவை திறந்து பார்த்தார்கள். அங்கே பார்த்தவர்களுக்கு ஆச்சரியம், யார் வந்திருக்கிறார்? இயேசு வந்திருக்கிறார். கையோடர்களே காலையோ இயேசு காலையில் 8 மணிக்கு நம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கிறாரே என்று சொல்லி ஆர்வத்தோடு கதவை திறந்து இயேசுவை வாருங்கள் வாருங்கள் என்று அங்கே வீட்டிலே உட்கார வைத்தார். வீட்டிலே 3 சேர்ந்தான். அந்த சின்ன இடத்திலே அந்த வரண்டாவிலே ஹாலில் இருந்தது. இன்னும் சில நிமிடம் கழித்து பார்த்தோம் என்றால் மீண்டும் ஹாலில் எப்பொழுது திறந்து பார்த்தீங்கன்னா மோடி வந்திருக்கிறார். வெளிநாடு எல்லாம் பறந்து சென்றவர் என்ற கொடியை தொற்றுநோயின் பொழுது எங்கும் செல்லாமல் காணி வளர்த்து இந்த கோணத்தில் அதையும் மோடி வந்திருக்கிறார். இயேசு வந்த யோகம் மோடி வந்திருக்கிறார், பிரதமர் வந்திருக்கிறார் என்று அவங்க என்று அவரையும் உட்கார வைத்தார். 2வது சீட்டு நிரம்பிவிட்டது. அங்கே இன்னும் சில நிமிடங்களில் மீண்டும் ஆளுங்கள் அங்கே பார்த்தோம் என்றால் அங்கே ரஜினியாக வந்திருக்கிறார். இங்கே இயேசு மோடி ரஜினி கையோடவில்லை காணப்படவில்லை. எனவே 3 சீட்டும் நிறைந்து விட்டது. இப்பொழுது மீண்டும் ஒரு மாலை பெல் பொடி கடித்தது. திறந்து பார்க்கிறார், நயன்தாராக வந்துவிட்டார். ரொம்ப உண்ணாக்கி இருக்கின்ற சினிமா துறையில் வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் மாமியை இருந்து வரவேற்றாரில் உட்கார இடம் இல்லை. அப்பொழுது வீட்டுக்காரர்கள் மேலும் கீழே பார்த்தீர்கள், யார் அவருக்கு நயன்தாரா இடம் கொடுப்பார் என்று யாரை கழித்திருப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா? அவரை வந்தவரை முதலிலே வந்தவரை அப்படியே கழுப்பி வைத்து விட்டார், அவரே சென்றிருப்பார். எனவே கதையாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே முதன்மையாக முதன்மையாக ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியம். எனவே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி நாம் மற்ற சகோதரர்களுக்கு வழங்கப்படாத ஒரு மாபெரும் பேச்சிலே இதன் அர்த்தம் என்ன? அருள் கல்யாணத்தை திருப்பலி மட்டுமல்ல தொடர்ந்து அவருடைய பிரசனத்தை நாம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த மாபெரும் வரத்தை பேச்சை நாம் பெற்றிருக்கின்றோம். பாட்டி பாட்டி ஆட்சி ஆட்சி என்று நச்சரிப்பான்.
பூஜை முடிந்ததும் அவளை கூப்பிட்டு அங்கே பசியரிக்கப்படாத கூப்பிடப்படாத சாதாரண அந்த அப்பத்தை ஓசியை அவள் கொடுத்து அதை மிகவும் மகிழ்ச்சியோடு பெற்றுக் கொண்டான். அடுத்த நாள் திருப்பலிக்கு வந்தான். ஆனால் அவன் எந்த ஒரு தொந்தரவும் செய்யவில்லை. திருப்பலி முடிந்து அவளை பார்த்து, பிரின்ஸ் உனக்கு ஓசி வேணுமா என்று கேட்டு, வேண்டாம் வேண்டாம், அவளுக்கு அது குளித்து போய்விட்டது, பழக பழக ஆளும் குளிக்கும் என்பதற்கு ஏற்ப இன்று இவர்கள் பெறுகின்ற இந்த முதல் நற்கனை கேட்காமல் தயாரிப்பு, இத்தகைய ஆர்வம், இவருடைய வாழ்நாள் முழுவதும் அத்தகைய ஒரு பக்தியோடும் ஆர்வத்தோடும் இவர்கள் இந்த திவ்ய நற்கனை உட்கொள்ள வேண்டும், முன்வர வேண்டும். இறுதியாக 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே இரண்டாம் உலகப் போரின் பொழுது ஜப்பான் நாட்டினுடைய இருவரும் நகரங்களாகிய ஹிரோஷிமா நாகசாகி ஆகிய இருவரும் நகரங்களிலே அங்கே அணுகுண்டு வீசப்பட்டது. அதிலே லட்சக்கணக்கானோர் இறந்து போய்விட்டார்கள். இயேசு சபையை சார்ந்த அப்பொழுது அதிபராக இருந்த அருட்டந்தை அருப்பே என்ற பெயர் கொண்ட குருவானவர் தம்முடைய சபையை சார்ந்த தோழர்களெல்லாம் அழைத்துக் கொண்டு இருவாடுகள் மத்தியில் சிக்கி தவிக்கின்ற அவரையெல்லாம் அங்கே மீட்கக்கூடிய மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்பொழுது ஒரு வீட்டிலே அங்கே உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு இளப்பெண், அவர் புதிதாக மனம் மாறி வந்தவர், தன்னை அருப்பை மாற்ற மாற்றத்திலே ஃபாதர் நற்கனை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அருட்தந்தை அற்பே தன்னுடைய சுயசந்தியிலே குறிப்பிடுகின்றார், நான் எத்தனையோ திருப்பணிகளை நிறைவேற்றியிருக்கின்றேன், என் அருட்சாதன கொண்டாட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்றேன், நற்பணியை உட்கொண்டிருக்கிறேன், ஆயினும் என் இளம்பெண் புதிதாக மனம் திரும்பியவர் சாமியை நற்பணியை கொண்டு வந்திருக்கிறீரா என்று கொண்டிருந்த அந்த ஒரு ஏக்கம் ஆக்கம் என்னை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று கேட்கவில்லை, நீங்கள் நற்பணியை கொண்டு வந்திருக்கிறீர்களா? எனவே அவளுடைய அந்த இயக்கமும் தாக்கமும் இன்று கிறிஸ்தவராகிய ஒவ்வொரு இடத்திலும் அத்தகைய ஒரு ஆர்வம், பக்தி, இயக்கம் யாவும் இடம்பெற வேண்டும். எனவே அத்தகைய ஒரு மேலான உணர்வோடு நாம் தொடர்ந்து இருப்பதை நாம் கடந்து செல்வோம். ஆண்டவன் இறைவன் ஆசீர்வதிப்பார். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கைகளை அறிக்கையிடுவோம்.